ओम अस्मद् गुरु परंपरायै नमः। போன பாதுகா சகஸ்திர ஸ்லோகத்தில் ஒரு கவி சாதுரியமான கற்பனை அதை உட்பிரேக்ஷணியில் அதி அற்புதமாக சாதித்தார். அதுக்கு மேலே 17வது ஸ்லோகத்தில் ரகுபதி பத பத்மாத் ரத்ன வீடே நிவேஷ்டும் भरत शिरसि लग्नां प्रेक्ष्य पादावनित्वां परिणत पुरुषार्थ पौरवर्ग स्वयं ते विधिम भजत सर्वो वन्ति वैतालिकानां न। अति अद्भुतमा साधिकिरार इंद ஸ்லோகத்துக்கு ஹே பாதுகே வாராய் பாதுகையே, அதாவது பாதாவணிங்கிற பதத்தினாலே இங்கே பாதுகையை குறிப்பிடுறார். ரகுபதி ஸ்ரீராமபிரானுடைய பத பத்மாத்து திருவடி தாமரைகளிலிருந்து ரத்ன பீட்டே ஒரு கல்லிழைத்த சிம்மாசனத்திலே நிவேஷ்டும் எழுந்தருளியிருப்பதற்கு பரதாழ்வானுடைய சிரசி தலையிலே லக்னாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றதான துவாம் ஹே பாதுகா தேவியே உன்னை பிரேக்ஷ பார்த்துவிட்டு பரிணத தன் கைக்கு வந்ததாக இருக்கின்றதான புருஷார்த்தா சதுர்வித புருஷார்த்தங்களான தர்ம அர்த்த காம மோக்ஷாதிகளை உடைத்தாயிருக்கின்றதான சர்வா அனைத்து விதமான பௌரஹ அந்த அயோத்தியா பட்டணத்து ஜனங்களுடைய வர்க்கா திரளானது கூட்டமானது ஸ்வயம் தானே தே ஹே பாதுகையே உனக்கு வந்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாகவும் வைதாளிகாம் உனக்கு காலையிலே தினம் சுப்பிரபாதம் பாடுகின்றவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த விதிம் காரியத்தை அபஜத ஹே பாதுகையே நீ அடைந்துவிட்டாய் அப்படின்னு சாதிக்கிறார். ஹே பாதுகா தேவியே, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்காக பரதாழ்வான் ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடியிலிருந்து உன்னை ஏழை பண்ணி கொண்டு தன் சிறமீது வைத்து கொண்டபோது கோசல தேசத்தில் இருக்கும் சமஸ்த ஜனங்களுக்கும் தங்களுக்கு சதுர்வித புருஷார்த்தமான இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷம் கைக்கு கிடைத்தது போன்று எல்லையில்லாததான ஒரு சந்துஷ்டியை சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியை அடைந்தார்கள். அது மட்டுமல்ல, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணா உன்னை எழுப்புறத்துக்காக சுப்பிரபாதமும் பாடினார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போது இந்த சுப்பிரபாதம் பாடுறா பாருங்கோ, அவளுக்கு வைதாளிகான்னு பேர், ஸ்தோத்திரம் பண்ணுறவாளுக்கு வந்தின்னு பேர். இப்போது அயோத்தியா ஜனங்களெல்லாம் இந்த பாதுகைகளுக்கு ஸ்தோத்திரம் பாதுகைகளை ஸ்தோத்திரம் பண்ணுறவர்களாகவும் அதுக்கப்புறம் அது காத்தால சுப்பிரபாதம் சொல்லுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஹே பாதுகையே, ராமன் திருவடியிலே
இருந்தது உன்னுடைய பிராகபாவம், அதாவது முன்னிலை. இப்போ பரதன் சிரஸ் மேலே ஏறிண்டு வந்திருக்க, இது அடுத்த நிலை. அதாவது நாட்டின் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்து பட்டாபிஷேகம் ஆவதற்கு முன்பு ஏற்பட்டதான ஒரு இடைப்பட்ட நிலை. அயோத்தியாவாசிகள் எல்லாரும் இப்போது உன்னை கண்கூடாக பார்த்து சேவிக்கிறா. அவர்களுக்கு எல்லா புருஷார்த்தங்களமான அந்த தர்ம அர்த்த காம மோக்ஷாதிகளை தங்கள் கைக்கு எட்டியதாகவே, கையில் தாங்க பிடிச்சுட்டதாகவே ஒரு திருப்தியை அடைகிறார்கள். இன்னுமே நீ நாட்டுக்கு திரும்பி அப்புறம் உனக்கு கிரமமாக பட்டாபிஷேகம் நடக்க போகிறது அப்படிங்கிறதான இந்த ராமன் பிரிவாற்றாமையை தாங்க ஒண்ணாது தாபத்தை அடைந்த அயோத்தியாவாசிகளுக்கு நீ திரும்ப அங்கே ஏழி நந்தி கிராமத்தில் சிம்மாசனத்தில் எழுந்தருளியது இருக்கிறதே, அது ராமன் வந்ததை காட்டிலும் அதிகமான மகிழ்ச்சியை ஜனங்களுக்கு கொடுத்ததாம். இப்போது ஒரு ராஜா இருக்கான்னு வச்சுப்போம். அவனுடைய அரண்மனையில் அவனை புகழ்ந்து பாடுகின்ற, அந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற சில பேர் இருப்பார்கள். காலையில் எம்பெருமான், அந்த ராஜா, இங்கே இந்த இடத்துல ராஜா, ராஜா கண் விழித்து எழுந்த உடனே சுப்பிரபாதம் பாடுறதுக்கும் ஒரு கோஷ்டி தனியாக இருக்கும். இந்த ராஜா தன்னுடைய நித்தியானு கர்மானுஷ்டானங்களெல்லாம் முடிச்சுண்டு அந்த ராஜசபைக்கு எழும்போது ஜெய் விஜய் பவா அந்த ராஜன் சொல்லி பராக் சுவாமி பராக்னு அந்த இதெல்லாம் சொல்கிறாளே கட்டியம்லாம், அது அந்த ராஜாவை ஸ்துதி பண்ணி பாராட்டுறதுக்குன்னே ஒரு கோஷ்டி இருக்கும். அப்படி இந்த ஸ்தோத்திரம் பண்ணுறவா வந்திகளென்றும் சுப்பிரபாதம் பாடுறவா வைதாளிகள்னும் சம்ஸ்கிருதத்திலே சொல்லப்படுகிறார்கள். அந்த ரெண்டையுமே இங்கே சொல்கிறார் சுவாமி தேசிகன். இப்போது இந்த அயோத்தி மகாஜனங்கள் பாதுகைக்கு இப்படிப்பட்டதான வந்திகளாகவும் வைதாளிகளாகவும், அதாவது ஸ்தோத்திரம் பண்ணுபவர்களாகவும் சுப்பிரபாதம் பாடுபவர்களாகவும் ஆகிவிட்டாளாம். அதனால் ஹே பாதுகே, உன்னை எப்போதும் ஜெயகோஷத்தினாலே ஜெய ஜெயன்னு சொல்லிகிட்டே இருக்கா, காத்தால் திருப்பள்ளி எழுச்சி பாடுறா, அப்புறம் உன்னை பற்றி அருமையான ஸ்துதிகளை ஸ்தோத்திரங்களை பாடுகின்றார்கள் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்காக குதூகலமாக ஜெய ஜெயன்னு நாட்டுக்கு புறப்பட வரவேற்பு சுவாகதம் பண்ண மாதிரி இருந்து தான் இது அப்படின்னு சாதிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தில் கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.